ஹாய், வெல்கம் டு பவி சமையல். இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியான பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருள், உருளைக்கிழங்கு ஒரு கால் கிலோ எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பீலர் வச்சு தோல் சிவிக்கோங்க எல்லா உருளைக்கிழங்கையும். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிறோம், அதில் கொஞ்சம் தயிர் இல்லைனா மோர் ஆட் பண்ணிக்கிறோம். எதுக்குன்னா பொட்டேட்டோ சிப்ஸ் நல்லா மொறு மொறுன்னு வரதுக்காக. அடுத்து அந்த தோல் சிவன உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் பீலர் வச்சு ஸ்லைசஸ் போட்டுக்கோங்க. ஸ்லைசஸ் நல்லா மெலிசாக இருக்கணும், அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அதை தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து துணியை விரித்து ஸ்லைசஸ் நல்லா பொழிஞ்சிட்டு அது ஒரு 10 நிமிஷத்துக்கு ட்ரை ஆகிற மாதிரி போடுங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காயட்டும், கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லே வைங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்லைசஸை ஆட் பண்ணுங்கள். இந்த பபுள்ஸ் அடங்குற வரையும் ஸ்லைசஸ் எடுக்க வேணாம். பார்த்தீங்களா, நல்லா மொறு மொறுன்னு சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கொஞ்சம் சிப்ஸ் எடுத்து நான் சால்ட் ஃப்ளேவருக்காக சால்ட் தூவிக்கிறேன். சால்ட்டை தூவிட்டு நல்லா குலுக்கி விடுங்க, அப்போ தான் எல்லா பக்கத்தும் போகும் சால்ட்டு. அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். அடுத்தது அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சிப்ஸ் எடுத்து நான் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன், கூட கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பெப்பர் ஃப்ளேவர் வேணுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நல்லா குலுக்கிட்டு வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு வெளியே வச்சுட்டு மீதியை ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, கிறிஸ்பியான பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.